ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். செவன்த் ஆப்ரேஷன் தோஸ்ட் ஃப்ளைட் டிபார்ட்ஸ் ஃப்ரம் கசியாபாத்ஸ் ஹிண்டான் ஏர்பேஸ் ஃபார் சிரியா அண்ட் டர்க்கி. இந்த தோஸ்ட் ஆப்ரேஷன் நீங்கள் எல்லாருமே பல ஊடகங்களில் பார்த்தாச்சு, நீங்கள் யூடியூப்லலாம் ஆயிரக்கணக்கான வீடியோ வந்தாச்சு. நம்ம இந்த தோஸ்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக்காக வீடியோ பண்ணலை. துருக்கி எனக்கு அதில் அவ்வளவு நாட்டம் கிடையாது, பட் ஒரு கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக உதவி செய்யணும் தான், உதவி செய்கிறோம். இந்தியா வந்து அதிகமாக உதவி செய்யுது. ஒரு ஏழாவது ஒரு தோஸ்த் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனில் ஏழாவது ஃப்ளைட் வந்து நம்ம ஏர்பேஸ்லேருந்து போயிருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பட் என்னமோ சரி, துருக்கியும் சிரியாவும் ரொம்ப கஷ்டப்படுது. நம்ம நாடு வந்து அதிகமான பணங்களை செலவழித்து அவங்களுக்கு உதவி செய்யுது. டர்க்கிஸ் எர்த்குவேக் டெத் டோல் சர்பாசஸ் 28,000. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிரியாவிலையும் டர்க்கிலையும் வந்த நிலநடுக்கத்தில் இறந்த மக்களின் எண்ணிக்கை 28,000 ஆயிடுச்சு. நான் 5,000 ஆனப்போவே சொன்னேன் இது பல மடங்கு ஆகும் அப்படின்னு சொன்னேன், அது கண்டிப்பாக நடக்குது. இந்த எலன் மஸ்க் இப்போ திடீர்னு செஞ்சுருக்க விஷயம் கூட ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அவர் சொல்கிறாரு, லித்தியம் பேட்டரிஸ் ஆர் த நியூ ஆயில், ஏன்னா எங்கிட்ட எல்லா சக்தியுமே இருக்குது அப்படிங்கிறாரு. அக்கார்டிங் டு எலன் மஸ்க், லித்தியம் பேட்டரிகள் வந்து ஒரு புதிய எண்ணெய் மாதிரி அப்படிங்கிறார். அவர்கிட்ட இப்போ ஒரு பண்ண ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, எரிசக்தி துறையில் வந்து எல்லா பொருட்களுமே விலை அதிகமாகுது. உலக அளவில் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிறதுக்கு காரணமே ஆயில் ஷார்டேஜ் தான். ஆயில் ஷார்டேஜ் வந்து அதனுடைய விலையை அதிகரிக்குது. இது இந்த லித்தியம் பேட்டரிக்கு மக்களை வந்து இன்னொரு பக்கமாக டைவர்ட் பண்ணுது. அதுக்காக லித்தியம் பேட்டரி வந்ததுமே இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிடும் அல்லது விலைவாசி குறைஞ்சிடும், அதனால நாட்டில எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. இது ஒரு புதிய சிக்கல். ஆயில் சிக்கல் இப்போ எப்படி இருக்கோ அது மாதிரி லித்தியம் சிக்கல் இன்னும் வரும். அப்படி வரும்போது யார் யாருக்கெல்லாம் லித்தியம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியுதோ, மேனுஃபேக்சர் பண்ண முடியுதோ அவங்களுக்கு நல்லது. எனவே மின்சார வாகனங்களுக்கு சக்தி அளிக்கும் பேட்டரிகளில் மிக முக்கியமான மூலப்பொருள் என்று சொல்லப்படுவது லித்தியம். இந்த புதை வடிவ எரிபொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆயில் ஃபாசில் ஃபியூல் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுலேருந்து உலகம் வந்து கண்டிப்பாக விலகி போயிடும். அப்படி போகும்போது ஒரு எனர்ஜி சேஞ்ச் மாறுது, ஆற்றல் மாற்றம் நடக்கு. அப்படி ஆற்றல் மாற்றம் வந்து நடக்கும்போது லித்தியம் தான் இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். 1900 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 100 வருடத்துல மிகப்பெரிய ஒரு புரட்சி நடந்த புரட்சி என்னன்னா ஊடக புரட்சி. நம்ம இன்னைக்கு ஊடகங்களை பயன்படுத்துகிற விதமே மாறிடுச்சு. அது மாதிரி 2020 அடுத்த ஒரு 2100 அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் மிகப்பெரிய புரட்சி என்னவாக இருக்கும்னா இந்த ஆயில் ரெவல்யூஷன் நடக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் வந்து ஒரு பக்கம் ஃபேஸ் அவுட் பண்ணப்பட்டு இந்த லித்தியம் பேட்டரி வந்து உலகத்தை ஆளக்கூடிய ஒரு புதிய ஆயிலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்தியா அதற்கு கண்டிப்பாக தயாராகணும். இந்தியாவின் காஷ்மீரில் நமது நாட்டிலேயே முதல் முறையாக 5.9 மில்லியன், அப்படின்னா 59 லட்சம் டன் லித்தியம் மினரல் ஒரே ஒரு இடத்தில் ரிசர்வ் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இந்திய சுரங்க அமைச்சகம் 2 நாட்களுக்கு முன்பு செய்தி வெளியிட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ரியாஷி மாவட்டத்தின் சலால் ஹைமானா என்ற இடத்தில் 59 லட்சம் டன்கள் கொண்ட லித்தியம் படிகம் இருப்பதாக முதல் முறையாக இந்தியாவின் புவியியல் ஆய்வு அமைப்பு கண்டுபிடித்து இந்திய அரசுக்கு 2 நாட்களுக்கு முன்பு தெரிவித்தது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், லித்தியம் என்பது இன்று உலகமே தேடி அலையக்கூடிய ஒரு முக்கியமான கனிமம். உலகம் முழுவதும் எலக்ட்ரிக் கார்களை தயாரிப்பதில் தீவிரமான போட்டி போடும் அளவுக்கு சுமார் 51 கனிம தொகுதிகளை இந்திய சுரங்கத்துறை இந்த வாரம் கண்டுபிடித்துள்ளது. இந்த 51 படிகங்களில் 5 பகுதிகளில் கோல்டு இருப்பதாகவும் தங்கம் இருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த 51 கனிம படிகங்களுக்கு ஈக்குவலாக பல படிகங்கள் இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலும் இருப்பதாக அதே அன்று கண்டுபிடிக்கப்பட்டது. முக்கியமாக தமிழ்நாட்டிலும் ஒரு பெரிய லித்திய படிகம் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இடத்தின் முக்கியமான கோஆர்டினேட்ஸ், லொக்காலிட்டி, அந்த பெயர் இன்னும் வெளிவிடவில்லை. இந்த 51 படிகங்களிலுமே லித்தியம் அதிகமாக இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. லித்திய சுரங்கம், சுத்திகரிப்பு, தயாரிப்பு ஆகியவற்றில் இன்னைக்கு உலகத்தில் 2 பேர் அதிகமாக போட்டி போடுகிறார்கள். அமெரிக்கா மற்றும் சைனா என 2 நாடுகளுமே பெரிய போட்டியில் உள்ளது. ஆனால் இன்று இந்தியா அவர்களை முந்தும் அளவுக்கு இந்த 51 கனிம படிகங்கள் பெரிய ஒரு வாய்ப்பை, பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தொடங்கிவிட்டது. இதில் ஆச்சரியமான விஷயம், இந்த 51 கனிம படிகங்களில் தங்கத்தை விட அதிகமாக லித்திய கனிமம் கிடைத்திருப்பது மூலம் இந்தியாவின் தொழில்துறை முழுவதுமே வியப்பில் இருப்பதாக செய்திகள் வந்தது. எலக்ட்ரிக் வாகனங்கள் என்ற உலகத்தில் லித்தியம் பேட்டரிக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நேரத்தில் லித்தியத்தின் விலை தங்கத்தின் விலை அளவுக்கு உயர்ந்துவிட்டது.
சைனாவுக்கு எதிராக இந்தியா பெரிய போட்டியில் இந்த லித்திய சுரங்கத்தின் மூலம் இறங்க உள்ளது. சவுதி அரேபியா, குவைத், யுஏஇ, துபாய் போன்ற நாடுகளை பாருங்க. அந்த நாடுகள் எப்படி இன்னைக்கு ஒரு நாடு அப்படின்னு மதிக்கிற அளவுக்கு சர்வைவ் ஆகுதுன்னு பாருங்க. ஆயில் எண்ணெய் தான், இப்ப லித்தியம் தான் புதிய ஆயில். எலன் மஸ்கே சொல்லிட்டார், உலகத்தில் இனிமே லித்தியம் தான், எந்தெந்த நாட்டில் அதிகமான லித்தியம் இருக்கோ அதுதான் சூப்பர் பவர், அதுதான் டெவலப்டு நேஷன், அதுதான் பணக்கார நாடு. 59 லட்சம் டன், 51 படிகம் இருக்கு. அந்த 51 படிகத்தில் ஒரே ஒரு படிகத்தில் வந்து 59 லட்சம் டன் லித்தியம் இருக்குன்னா சவுதி அரேபியா, துபாய் இது மாதிரி 4 நாடுகளை நம்ம உதவியாக வாங்கி போட்டுருவோம். சரியா, அந்த அளவுக்கு பொருளாதார வரலாற்றை, பொருளாதார வருங்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு படிகமாக இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சைனா லித்தியம் கேமில் இனிமே அவுட்டு, அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட், அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்பவுமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலேயே வச்சு நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.